அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய ரகசிய வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க என்ன நினைச்சு இந்த வழிபாடை மேற்கொள்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமா கட்டாயமா உங்களுக்கு நடக்கும். வெறும் 21 நாட்கள்ல இது நடந்தே தீரும். ஒரு நாளையில பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 30 முகூர்த்தங்கள் இருக்குது. காலையில 15 முகூர்த்தங்கள், இரவு 15 முகூர்த்தங்கள். சோ இந்த மாதிரி இரவுல வரக்கூடிய 14th முகூர்த்தம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். உலகத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு நாடுகளும் பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த நாட்டோட சூரிய உதயம் உதிக்கும். அந்தந்த நாடுகளுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி முகூர்த்த நேரங்கள் மாறும். கரெக்டா 48 நிமிடங்கள் மட்டும்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் கணக்கிடப்படுது. யார் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறாங்களோ நிச்சயமா அவங்க வெற்றி பெற்ற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க, அல்லது சாதனையாளராக இருப்பாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் இல்ல, தொடர்ந்து தினமும் யார் அந்த நேரத்துல எழுந்துக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா ஒரு சாதனையாளரா தான் இருக்கணும். இந்த நேரத்துல முக்கியமான வேலைகளை செய்யலாம். அதாவது நீங்க இன்றைய நாள்ல என்னென்ன வேலை செய்ய போறீங்க அப்படின்றத ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு வைக்கலாம், அல்லது யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த நேரத்துல எழுந்துக்கும் போது ஒரே ஒரு தவறை மட்டும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்ன அப்படின்னா, எழுந்த உடனே ஒரு பிரச்சனையை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஐயோ, இன்னைக்கு இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இது நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு நெகட்டிவாவே திங்க் பண்றீங்க. ஸோ அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நெகட்டிவாகவே மாறுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே எப்போதுமே பாசிட்டிவ் திங்கோட, பாசிட்டிவ் தாட்டோட, இன்றைய நாள் என்னுடைய நாள், இந்த நாளில் கட்டாயமாக நான் வெற்றி பெற போகிறேன், நான் நினைத்த காரியங்கள் எல்லாமே எனக்கு நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணணும். இன்னைக்கு இவன் பணம் தருவானா, நாளைக்கு அவன் பணம் தருவானா, இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, ஆஃபீஸில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, கிளைண்ட்டை மீட் பண்ணணும், அவன் என்ன சொல்ல போகிறான், இவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிந்தனைகளோடு நிறைய பேர் எழுந்துக்கிறாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் இப்போலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கிறது கிடையாது. சப்போஸ் தப்பி தவறி நீங்கள் அந்த டைமில் எழுந்துட்டீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பயத்தையோ உங்களுடைய நெகட்டிவான தாட்ஸையோ அந்த நேரத்தில் கொண்டு வராதிங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. சப்போஸ் பாசிட்டிவ் மைண்டோட உங்களால் திங்க் பண்ண முடியல அப்படின்னா, பாசிட்டிவான மோட்டிவேஷனலான ஏதாவது ஒரு வீடியோஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை பாசிட்டிவான ஏதாவது ஒரு மியூசிக்கை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது கடவுளோட மந்திரங்களோ ஏதாவது ஒழிக்க விடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்குங்க, எழுந்து குளிச்சிருங்க, அல்லது உங்களுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அமைதியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பேப்பரு அல்லது ஒரு நோட்டு ஒரு பென்னு ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஆசைகள் என்னவோ, உங்களுடைய கனவுகள் என்னவோ, உங்களுடைய லட்சியங்கள் என்னவோ அதை அந்த நோட்டில் நீங்கள் எழுதணும். அதாவது என்ன எழுதணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனி நேமை மென்ஷன் பண்ணி எனக்கு இந்த இடத்தில் வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதலாம். இல்லை உங்களுக்கு வந்து 100,000 பணம் இன்னும் 1 மாதத்துக்குள்ளே வேணும் அப்படின்னா, என்னிடம் 100,000 ரூபாய் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். என்னிடம் 100,000 ரூபாய் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி ரிப்பீட்டடாக உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் எழுதணும். சொல்லும்பொழுது எழுதும்போது உங்களுடைய மனத்திற்குள்ள அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே நீங்கள் எழுதுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் எழுதும்போது அழுத்தமாக உங்களுடைய மனதிலையும் பதிகிற மாதிரி நீங்கள் எழுதணும். நீங்க அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது உங்களுடைய மனம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும். அது உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க நினைத்து கொண்டு இமேஜினேஷன் பண்ணிட்டு இதை நீங்க எழுதணும். உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா, நான் வீடு கட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அந்த வீடு எப்படி இருக்கணும், எப்ப கட்டி முடிச்சிங்க, அந்த வீடு பாக்குறதுக்கு எப்படி இருக்குது, அந்த வீடு கட்டிட்டா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே கற்பனை பண்ணிக்கொண்டே நீங்கள் எழுதணும். நான் வீடு கட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணும். இந்த மாதிரி எத்தனை முறை நீங்கள் எழுதலாம் அப்படின்னா, 555 தடவை நீங்கள் எழுதணும். சப்போஸ் உங்களால் அவ்வளவு முறை முடியல அப்படின்னா கூட, சிம்பிளாக ஒரு 21 டைம்ஸ் கூட நீங்கள் எழுதலாம். இது நீங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எழுதக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தகுதிக்கும் ஏற்றாறு போல இருக்கணும். சில பேர்லாம் ஒரே மாதத்தில் எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு வேலையும் செய்யவே மாட்டாங்க. 1 கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது கிடைக்கவும் கிடைக்காது. ஸோ எது வந்து நியாயமான கோரிக்கையோ, எது உங்களால்
தகுதிக்கு ஏத்த மாதிரி இருக்குதோ அதை நீங்க நிச்சயமா கேளுங்க, நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.